வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம என்ன படிக்கிறோம், வீட்டில் இருக்கிற வேலையை எல்லாருமே நம்ம செய்யணும், வேலை. அதை பற்றி வாக்கியம் வாக்கியமாக எழுத தெரியறதுக்கு இது பயிற்சி கொடுக்குறேன், நல்லா கவனி. இது வேலை, வீட்டில் இருக்கிற வேலை, அதுக்கு வாக்கியம் வேலை. வேலை 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 தெருக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, அப்புறம் வீடை சுத்தமாக க்ளீன் பண்ணுறது, சரியா? அப்புறம் பீரோ பீரோலாம் இது இதெல்லாம் என்னது அலமாரிலாம் நல்லா துடைக்கணும், இதெல்லாம் வேலை. வேலை வேலை. இப்போ ஒரு வாக்கியம், இப்போ இவன் என்ன பண்ணுறான், இப்போ இவனோட பெயர் பெயர் வச்சு வாக்கியம் என்ன செய்கிறான், துணி துணி துவைச்சதை மடித்து மடிக்கிறான், துணி துணியை மடிக்கிறான், சரியா? அதுக்கு வாக்கியம் அவனோட பெயர் தீபத். இவனோட பெயர் தீபத் தீபயத் தீபத் தீபயத் தீபத் ஆன் துணி வந்து துணி தோ நீ தோ நீ துணி மடிக்கிறான் மடிக்கிறான் இவன் ஆன் ஆன். ஒரு வாக்கியம் முடிக்கும்போது சரியாக முடிக்கணும். இங்கே வந்து எல் என் சரியாக போட்டிருக்குமான்னு பார்த்து எழுதணும், புரியுதா? இங்கே ஆன் வரும்போது முடிக்கும்போது யார், தீபத் ஆன், முடிக்கும்போது என் முடிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. வாக்கியம் எழுதும்போது தொடங்குகிற இடம் என்னது ஆனாக இருந்தால், முடிக்கிற இடம் என் முடியணும், ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? தீபத் துணி மடிக்கிறான், மா டி இ கி ரா என் மடிக்கிறான் மடிக்கிறான், தீபத் துணி மடிக்கிறான், தீபத் துணி மடிக்கிறான் மடிக்கிறான், துணி எடுத்து மடித்து வைப்பான், சரியா? இது வாக்கியம், இதுதான் வீட்டில் இருக்கிற செயலை வாக்கியமாக எழுத தெரியறதுக்கு தான் இந்த பயிற்சி, சரியா? திருப்பி திருப்பி எழுதி பார்க்கணும், ஓகேவா? இப்போ அடுத்த வாக்கியம், இப்போ என்ன செய்கிறான், வீட்டில் சமையல் செய்யணும்ல, அது எல்லாமே என்ன, இது பாத்திரம் கழுவுறா, இது இது என்ன, இது பாத்திரம் பாத்திரம் என்ன, சமையல் சமையல் செய்யும்போது பாத்திரம் அதெல்லாம் கழுவுறது, பாத்திரம் இதோட பெயர் எல்லாம் சமையல் செய்கிற பாத்திரம், பாத்திரம் பா எம் பா எம் பாத்திரம் 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 அப்படின்னா என்ன, வீட்டில் சமையல் பண்ணுவோம்ல அதெல்லாம் திரும்ப கழுவணும், சுத்தமாக கழுவி வைக்கணும். இப்போ இவன் என்ன பண்ணுறா, என்ன செய்கிறா, சமையல் சாரி பாத்திரம்லாம் கழுவி வைக்கிறா, சரி? அதுக்கு ஒரு வாக்கியம், மலர் மலர் பெண்ணோட பெயர், பாத்திரம் பாத்திரம்
கழுவுகிறாள். கழுவுகிறாள் மலர்னா பெண், மலரோட அவ அந்த பொண்ணோட பெயர் மலர். இப்ப முடிக்கும்போது எள் எள் அப்படின்னு முடிக்கணும். அதுதான் சரியான வாக்கியம், சரியான வாக்கியம். சரியா? மலர் 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 பாத்திரம் பா எம் பாத்திரம் கழுவுகிறாள் க ரோ போ கி ரா எள் கழுவுகிறாள் மலர் பாத்திரம் கழுவுகிறாள் கழுவுகிறாள் இங்கே மலர் பெண். இப்போ முடிக்கும்போது எள் அப்படின்னு முடிக்கணும், கழுகிறாள் அப்படின்னு முடிக்கணும். சரியா? இப்போ அடுத்த வாக்கியம். இப்போ இவன் யார், இவன் என்ன செய்கிறான், திப்பாத்திரம் கழுவுறான். அதுக்கு ஒரு வாக்கியம். அருண், அவனோட பெயர் அருண். இவனோட பெயர் அருண். பாத்திரம் பாத்திரம் கழுவுகிறான். ஓ அருண் ஆண் பெயர். முடிக்கிறது என் என் என்ல முடிக்கணும். அப்போதான் இது சரியான வாக்கியம். சரியா? அருண் ஆ ரோ என் அருண். பாத்திரம் பா எத் தே ர எம் பாத்திரம் கழுவு கி ரான் க ரோ வோ கி ரா என் கழுவுகிறான் கழுவுகிறான். அருண் பாத்திரம் கழுவுகிறான். சரி, திரும்ப அடுத்த வீடியோவில் இன்னொரு பாடமா. தேங்க்யூ.